ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உகை யூஎஸ்ஏக்கு வாங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இங்கே சம்மர் லீவ் விட்டாச்சுங்க எல்லா பசங்களுக்கும். ஸோ சம்மர் வந்தாலே முக்கியமான ஆக்டிவிட்டி கேம்பிங் தான். நாங்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கேம்பிங்க்கு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி காட்டுக்குள்ளே தான் டென்ட் போட்டு தங்க போகிறோம். இந்த போகிற வழியெல்லாம் நல்ல சீனிக் பிளேஸஸ் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் என்னெல்லாம் பேக் பண்ணோம், எப்படி பேக் பண்ணோன்னு பார்த்துட்டு வந்துடுறீங்களா? இந்த கேம்ப் சைட் புக் பண்ண உடனே கேம்பிங்க்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எழுதி வச்சதால் நம்ம அதை பேக் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எழுதி வச்சுட்டு இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு இதெல்லாம் பேக் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ரெண்டு ஃபேமிலி போகிறோம், அதனால் நானும் அவங்களும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம். யார் என்ன மெனு, காலையில் லன்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெனு போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் திங்ஸ், யாரெல்லாம் எதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், என்ன பாத்திரம் எடுத்துகிட்டு வரணும், என்ன ஃபுட்டு வாங்கிட்டு வரணும், இதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நாலு ஃபேமிலி எப்பயும் போவோம். ஸோ நாலு பேருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். அப்போ வந்து நம்ம திங்ஸ் கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதே போல் ஃபன்னும் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய பேரோடு இருக்க மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் போகிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் தாங்க நாங்கள் கேம்பிங்காக பேக் பண்ணுற ஐட்டம்ஸ். இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் என்ன இருக்குதுன்னு. இது வந்து கேம்பிங் சேர்ஸ். அங்கே வந்து சேர்ஸ் எல்லாம் இருக்காது, ஸோ அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து டென்ட். இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற டென்ட்டு. இது ஆக்சுவலாக அஞ்சு அடல்ட் வரைக்கும் தங்கலாம். நீங்கள் ஆறு பேர் இருக்கிறது வாங்கிக்கிட்டால் நாலு பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து டார்ப்பு. நம்ம போகிற இடத்துல நிறைய புல் தர கல் மண்ணாக இருக்கும், அதனால் இந்த டென்ட்டு போட்டால் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து இந்த டார்ப்பை விரித்து அதுக்கு மேலே டென்ட்டு போட்டோன்னா டென்ட்டு வந்து சேஃபாக இருக்கும். இது வந்து கிரில், சார்கோல் போட்டு எரிக்கிறது. இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம். இந்த பார்பிக்யூ சார்கோல் கிரில்லை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது நாங்கள் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். இது வந்து போர்ட்டபிள் அண்ட் ஃபோல்டபிள், அதனால் ஈஸியாக வெளியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது கூட ரெண்டு கிரில்லிங் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. இதில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டாண்டு கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரில்லிங் பேன். இந்த சார்கோல் கிரில்லோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இதில் நின்றுக்கிட்டோ இல்லை உட்காந்துக்கிட்டோவோ சமைக்கலாம். இதில் வந்து அடிஷ்னல் ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, ட்ரேலாம் இருக்குது, அதனால் வந்து நமக்கு டேபிள் எதுவும் தேவைப்படாது. இந்த பார்பிக்யூ கிரில்லோட கலர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஆனால் அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகாமல் சேஃபாக வர்றதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கலரில் ரேப் போட்டிருக்காங்க. இது ஈஸியாகவே அசம்பிள் பண்ண முடியுது. இதில் நம்ம எதுவும் வந்து ஸ்க்ரூவெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டாண்ட் நல்லா யூஸாக இருக்குது. இது வந்து ஆயில் கேனு, தாங் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்ல ட்ரே. ஃபஸ்ட்டு இந்த சார்கோல் கிரிட்டை வச்சுட்டு அது மேலே சார்கோல் போட்டுடலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஷீட் எடுத்து வைக்க வேண்டியது தான். இது வந்து பெரிய ஷீட்டு, இது வந்து சின்னது. இந்த சின்னதுக்கு பதிலாக நம்ம வந்து கிரில்லிங் பேன் கூட வச்சுக்கலாம். இந்த கிரில்லோட ஸ்கியூவர்ஸ் மட்டும் வரலங்க, நாங்கள் தனியாக தான் வாங்கிக்கிட்டோம். இந்த இது கூட வந்து இன்னொரு ஸ்டாண்டு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கியூவர்ஸ், தாங், ப்ரஷ்ஷு இதெல்லாமே மாட்டிக்கலாம். அதில் வந்து அதுக்கு நல்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரில்லோட இந்த ரெண்டு ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு தாங், ஒரு ப்ரஷ்ஷு, எக்ஸ்ட்ரா ஹேண்டில்ஸ் இதெல்லாமே வந்துச்சு. நம்ம ட்ரெடிஷ்னல் சர்க்கிள் ஷேப் கிரில்லை விட இது நல்ல கன்வீனியண்ட்டாக இருந்தது. இது இன்கேஸ் உங்களுக்கு என்ன பிராண்டு எக்ஸாக்ட் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் போடுறதுக்காக இந்த வுட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சார்கோல். இந்த வுட்டு எதுக்குன்னா, நம்ம கேம்ப் சைட்லேயே வந்துட்டு கிரில் வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து வுட்டு போட்டு தான் எரிக்க வைக்க முடியும். இதில் வந்து சமைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேம்ப் ஃபயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வுட்டு வந்து வாங்கி வச்சுருக்கோம். இந்த பேக் ஃபுல்லாக கோல் இருக்குது. இது வந்து அந்த சார்கோல் கிரில்லுக்காக வாங்கியிருக்கோம். இது வந்து நாங்கள் கேம்பிங் போகிறதுக்குனாலே தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இது வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்காக இப்போ இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வுட்டு கோல்லாம் எரிய வைக்கிறதுக்காக ஒரு எண்ணெய். இது வந்து ஒரு மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட். இதுவும் அப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் மேட்சஸ், தண்ணியில் நனைஞ்சா கூட பற்ற வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த டென்ட்டுக்கு லைட்ஸ்.
அங்கே வந்து பவர் சப்ளைலாம் இருக்காது, அதனால் நம்ம வந்து லைட்டு டார்ச் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கணும். அதுக்கப்புறம் ஹேமக், இந்த ஊஞ்சல் கட்டி விளையாடுறதுக்கு ஹேமக். அதுக்கப்புறம் இந்த பம்ப், இந்த எலக்ட்ரிக் பம்ப் வந்து காரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏர் பெட்டெல்லாம் காற்றடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஏர் மேட்ரஸ், இதுக்கு தான் ஏர் பம்ப் வந்து இது காரோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த பம்ப் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் இருக்குது. இது வந்து எப்பயுமே இந்த பாக்ஸில் தாங்க இருக்கும், கேம்பிங் போகும்போது எடுத்துருக்கோம். இதில் இன்னொரு மேட்ரஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ட்வின் சைஸ் மேட்ரஸஸ். அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தோசைக்கல், சப்பாத்தியை சூடு பண்ணுறதுக்கு எக் ஆம்லேட் போடலாம், அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் கூட போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பேச்சுலா, இதில் வந்து ஒரு தாங், ப்ரஷ், சிசர்ஸ், நைஃப், இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து க்ளவுஸ், நம்ம கிரில்ல யூஸ் பண்ணும்போது போட்டுக்கிறதுக்கு. ஒரு க்ளீனிங் கிளாத்து, அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் ஸ்பூன்ஸ், இது வந்து பிளேட்ஸ், டிஷ்யூ ரோல். அதுக்கப்புறம் இந்த ட்ராஷ் கவர் கொஞ்சம் வச்சுருக்கேன், ட்ராஷ் கவர், ஜிப்லாக், இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலித்தீன் பேக்ஸ் தேவைப்படுவாங்க போனால் அதுக்காக. இது வந்து குக்கிங் ஸ்ப்ரே, அப்புறம் லைட்டர், இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த லிக்விட், ப்ரஷ், க்ளீனிங்காக இந்த க்ளாரக்ஸ் வைப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சாப்பிங் போர்டு. இதில் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால் ஸ்நாக்ஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸோ இல்லை குக்கிங்க்கு நான் எடுத்துகிட்டு போகிற திங்ஸோ ஏதாவது இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டர், நீங்கள் பில்லோஸ் வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம், அதெல்லாம் எங்களோட ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தோட ஸ்லிப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கணும், பீச்சுக்கு இது போகிற மாதிரி இருந்தால், இல்லை கேம்பிங் சைட்லேயும் ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்லிப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் பேஸ்ட்டு, ப்ரஷ், இதெல்லாம். சோப் மட்டும் நம்ம எங்கே போனாலும் எடுத்துக்கூடாதுங்க, அதுக்கு பதிலாக வந்து பாடி வாஷ் எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். சோப் எடுத்து போனோன்னா அது வந்து ஈரமாகிடும், அதை எடுத்துகிட்டு வரது கஷ்டம். ஸோ அதனால் பாடி வாஷ் எப்பயுமே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இப்போ சம்மர் டைம், இது இல்லாமல் நம்ம வெளியே போகவே முடியாதுங்க. இது வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன், அதுக்கப்புறம் இதெல்லாம் மெடிசன், பேசிக் மெடிசன். குழந்தைங்களுக்கு வந்து டைலினால், அங்கே எங்கேயாவது ட்ரிப்பு போகணுன்னா தான் எங்கேருந்தோ இந்த தலைவலி வரும், அதுக்காக விக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டைலினால், டெங்காய், இது வந்து கால் வலி எல்லாம் வந்ததுன்னா போடுறதுக்கு. அப்புறம் உடம்பு வலி, அதுக்கு வந்து மோட்ரன். இந்த பேசிக் மெடிசன் பேக் வந்து நாங்கள் எங்கே டூர் போனாலும் எடுத்துகிட்டு போகிற பேகு, கண்டிப்பாக இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். இந்த மெடிசன் கூடயே நான் அதுக்கப்புறமா பேண்டேடும் இந்த பெனட்ரிலும் ஆட் பண்ணேன். இந்த பெனட்ரில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டோர்லலாம் வந்து பாய்சன் ஐவி, பாய்சன் ஓக் மாதிரி இச்சி பிளான்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் எதாவது பூச்சி கடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை பெனட்ரில் ஓவர் த கவுண்டர் மெடிசன் இதை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டபிள் பேக், இது வந்து சின்ன பர்ஸ் சைஸில் தான் இருக்கும், ஆனால் இது வந்து தேவைப்பட்டால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு திடீர்னு ஒரு இடத்துக்கு போனால் பேக்கு தேவைப்படும், ஸோ எக்ஸ்ட்ரா பேக் எடுத்துகிட்டு போகிறது பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டபிள் வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ட்ரிப்பு போனால் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போவோம் எப்படியும், ஸோ அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சா இந்த மாதிரி பேக்கில் போட்டு தனியாக எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கு. இது ஜஸ்ட்டு ஒரு பர்ஸ் மாதிரி சுருங்கிடும், இந்த மாதிரி இது வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு டஃபல் பேக் ஆகிடும்.
அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு நாள் அங்கே தான் இருக்க போகிறோம், இல்லை ஒரு நாள் தங்க போகிறோம்னாலும் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக போர்ட் கேம்ஸ், அவங்களோட விளையாடுறதுக்கு தேவையான திங்ஸு, பால், என் குழந்தை வந்து நாங்கள் பேக் பண்ணுறோன்னு அவளோட டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கா. இது வந்து என் பையன் எடுத்து வச்சுருக்கான். ஸோ இது எல்லாமே எப்படி இன்னும் கொஞ்சம் டாய்ஸ் கண்டிப்பாக வைப்பாங்க. இது வந்து ஸ்பீக்கர், கேம்ப் சைட்டில் பாட்டு போட்டுருக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து பவர் சப்ளை இருக்காதுங்க, அதனால் கண்டிப்பாக பவர் பேங்க் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ்லாம் விளையாடும் போது மார்க் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேப்பர் பென் இல்லை ஒரு நோட் புக் பென் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் சம்மர் டைமில் போகிறதாங்காட்டி இந்த ஹேட் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், சன்கிளாஸஸ் இதெல்லாம் இருக்குது இதில். சன்கிளாஸஸ் அப்புறமா இந்த சம்மர் ஹேட், எல்லாரோட ஹேட்டும் இந்த பேக்கில் இருக்குது. ஹைக்கிங் போகும்போதும் இந்த பேக் வேணும்னா எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு வந்து ஒரு பேக் பேக். இது வந்து ஒரு கூலர் பேகு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இன்சுலேட்டட், இது வந்து கொஞ்சம் கூலிங் தாங்கும். அதனால் இப்போ வெயிலில் போகிறதால நமக்கு பெரிய கூலர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இந்த குட்டி பேக்கே போதும். இது வந்து ஒரு நாளுக்கான ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஐஸ் பேக் வச்சுட்டு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கணும். நான் இது வந்து காலையில் தான் எடுத்து வைக்க போகிறேன், ஸோ அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எக் கேஸ். இப்போ வந்து ஃபுட் இன்னும் எடுத்து வைக்கலை, ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து காலையில் உங்களுக்கு பேக் பண்ணும்போது காமிக்கிறேன். இது வந்து ஒரு பீச் மேட்டு. ஸோ நமக்கு எப்பயும் உட்காரதுக்கு தேவைப்படும், எல்லோரும் உட்காந்து விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து காஸ்கோவில் வாங்கின பீச் மேட்டு தான். அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் கேம்பிங்க்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ். இது இல்லாமல் நாங்கள் வந்து ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம். ஒரு குட்டி வீடியே காலி பண்ணிட்டு போகிற மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு வாரம் தங்கினாலும் சரி, கண்டிப்பாக இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் தேவை. மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து மஞ்சள் தூள், இது வந்து காஷ்மீரி சில்லி, உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, இது வந்து சிக்கன் மசாலா. இப்போது இது எல்லாத்தையும் கலக்கிட்டு இது கூட தயிர் சேர்க்க போகிறேன். தயிரும் ஹாஃப் லெமனும் புளிஞ்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடணும். இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டா சிக்கன் மேரினேஷன் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மேரினேஷனில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, இன்கேஸ் தேவைப்பட்டால் எண்ணெயோ இல்லை தயிரோ தான் சேர்த்துக்கணும். நாங்கள் வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்காக சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பீசஸ் தான் வாங்கியிருக்கோம். அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் போட்டுக்கணும். நீல வாக்கில் போட்டால் தான் சிக்கன் பீசஸ் உடஞ்சி வராமல் இருக்கும். அகல வாக்கில் ஸ்லிட் போட்டிங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ் வந்து அப்படியே ஷேப் இல்லாமல் குண்டு குண்டாக அப்படி ஆகிடும். இப்போது ஒரு ஒரு சிக்கன் பீஸா எடுத்து அந்த ஸ்லிட்குள்ளேயும் நல்ல மசாலா போடுற மாதிரி தேய்ச்சி வச்சிடலாம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து பொறுமையாக இந்த சிக்கனில் வந்து மசாலா தடவிட்டுருக்காங்க. இந்த மசாலா தடவுன உடனே இந்த சிக்கனை வந்து ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம அடுத்த நாள் வந்து ட்ராவல் பண்ணும்போது இது கெட்டு போகாமல் இருக்கணும்ல, அதுக்கு தான். இப்போது எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் மசாலா போட்டதுக்கப்புறமா கடைசியாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி இன்னொரு தடவை கலந்துட்டு வச்சிடலாம். இதே போல் ஃபிஷ்ஷுக்கும் மேரினேட் பண்ணிடலாம். இது வந்து சால்மன் ஃபிஷ் தான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நீல நீல கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மசாலாவில் வந்து சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக ஃபிஷ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே வந்து ஒரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம கேம்ப் கிரவுண்ட் போனதுக்கப்புறமா வெஜ் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு பன்னீர், இந்த பைனாப்பிள்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த எல்லா பொடியும் தனித்தனியாக பேக் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பாக்ஸஸ் ஒரே செட்டில் வந்தது. இது வந்து ஐக்கியாலேருந்து வாங்கினது தான். நம்ம பார்பிக்யூவோடு சாப்பிட்றதுக்கு வெங்காயம், லெமன் எல்லாம் பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட்டு, அவகாடோ சாண்ட்விச்சுக்காக அவகாடோ, அதுக்கப்புறம் இந்த கெச்சப் வந்து சின்ன பாட்டில்லையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அதே போல் சால்சா, இது வந்து காஸ்கோலேருந்து வாங்கினது, ரொம்ப பெரிய பாட்டிலில் இருக்குது, அதனால் வந்து
அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்ப்ரே வந்தது இல்லையா, அதோடையே வச்சு அந்த பாட்டில்லையே வைக்க போகிறேன். இது கூட பெப்பர் வைக்கணும். பெப்பர் வந்து என்கிட்ட கிரைண்டர் கூட இருக்குது, அதனால் வந்து அந்த பாட்டிலோட அப்படியே வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் இப்போ வந்து பேக் பண்ண போகிறேன். தேவைப்பட்டால் இது கூடயே வந்து சீஸ் அண்ட் பட்டர் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போது இந்த கூலர் பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். இது வந்து இந்த கூலர் பேக்கோடையே வந்து ஐஸ் பேக், இந்த மாதிரி ரெண்டு பேக் வந்தது. இந்த ஐஸ் பேக் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இந்த இன்சுலேட்டட் பேக்கில் வச்சிடணும். இது வந்து ஒரே சைடாக இருக்கிறதால ஃபுட்டுக்கு அவ்வளோவா தாங்காது, அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஐஸ் பேக் வாங்கியிருக்கோம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் ஃபிஷ் பாக்ஸ் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஐஸ் பேக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். இதுக்கே வந்து இந்த பேக் கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த சந்திலெல்லாம் வந்து அந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் தான் வைக்க இடம் இருக்குது. எக் கேஸ் வந்து தனியாக ஸ்நாக் பேக்கில் தான் வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, எல்லா பேக்கிங்கும் ரெடி. இது எல்லாத்தையும் வந்து இப்போ காரில் ஏற்றிடலாம். கார்லேயே எல்லா திங்ஸும் வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் இடத்துல உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்கள், காரே வந்து ஃபுல் பேக்டு. எங்களோட ட்ரங்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறச்சாச்சு. இனிமேல் வந்து அதில் ஒரு துரும்பு கூட வைக்க முடியாதுங்கிற மாதிரி. நம்ம பீச் பக்கத்தில் போகிறதங்காட்டி இந்த ஜாக்கெட்ஸும் எடுத்து வச்சுக்கணும். என்ன தான் சம்மர் சீசனாக இருந்தாலும் அங்கே குளிராக இருக்கும். டென்ட்டு வாட்டர் கேஸ் எல்லாம் வந்து பசங்களோட சீட்டு கீழே தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மேப் போட்டுட்ருக்காங்க. ஃப்ரீமண்ட்லேருந்து இந்த பிளாஸ்கிட் க்ரீக் கேம்ப் கிரவுண்ட் வந்து 150 miles. நாங்கள் கிளம்பிட்டோங்க. இப்போது போகிற வழியில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன். இங்கே பாருங்கள், கார்ஸ் எல்லாம் வந்து 65 miles per hour பதிலாக எவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்குன்னு. தூரத்தில் வந்து ஒரு குட்டி தீப்பெட்டியாட்டம் தெரியுதில்ல, இது எல்லாமே கார்ஸ் தான். ஜஸ்ட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு தான் இந்த ஸ்லோ டவுன், அதுக்கப்புறமா எல்லா கார்ஸும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஹைவே 101 தான் போயிட்டுருக்கோம். இதே ரோட்டில் வந்து ஒரு 75 miles போகணும். இதுக்கப்புறமா பிக்ஷர் பீச் வரும். பிக்ஷர் தாண்டினதுக்கப்புறமா ஒரு 75 miles வந்து நம்ம CA1 ரோட்டில் போகிறோம். அந்த CA1 தான் வந்து நல்ல சீனிக் பிளேஸாக இருக்கும். என்னோடய பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த சித் ஸ்ரீராமோட பாட்டை கேட்டுகிட்டே வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க 75 miles. இதுதாங்க வந்து CA1 ரோட் இப்போ வந்து ஆரம்பமாகுது. இந்த ரோடு ஃபுல்லாகவே ஒரு சைடு மலையும் ஒரு சைடு பீச்சும் இருக்கும். இந்த பிளாஸ்கிட் க்ரீக் கிரவுண்ட் போகிறதுக்கு 3 hours ஆகுங்க. நாங்கள் இது வரைக்கும் 1.5 மணி நேரம் வந்துட்டோம். ஸோ அங்கங்கே ஸ்லோ டவுன் வேறு இருக்குது. இது வந்து CA1 ரோடு, இதுதான் அந்த சீனிக் ரோடு. நீங்கள் வந்து ரோட் ட்ரிப் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த CA1 ஹைவே வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன். இன்றைக்கி வந்து வெதர் இங்கே வந்து ஒரே ஃபாகி அண்ட் க்ளவுடியாக இருக்குது, அதனால தான் வந்து இந்த சீன்லாம் நல்லா தெரியலை. ஆக்சுவலாக இல்லைன்னா அந்த பீச் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிக்சர்லேயும் ஒரு கேம்ப் கிரவுண்ட் இருக்குது, அது வந்து எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம இந்த கேம்ப் கிரவுண்டெல்லாம் இந்த recreation.gov சைட்டில் தான் புக் பண்ணிக்கணும். இந்த கேம்ப் கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஆப்ஷன் கூட இருக்குது, ஆனால் நம்ம இவ்வளவும் பேக் பண்ணிவிட்டு இன்கேஸ் போயிட்டு இடம் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக வந்து எப்பயுமே ரிசர்வ் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. இந்த ரோட்டில் வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காரை நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதே CA1 வந்து ஒரு பிக்ஸ்பி பிரிட்ஜ் இருக்குது, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதோட கிளிப்பிங் வந்து இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். பார்க்கவும் அழகான சீனரி, கேட்குறதுக்கும் ஒரு ரம்யமான பாட்டு, அதை விட என்னங்க வேணும். ஆ, இது மறந்துட்டேனே, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சருக்கு ஒரு அழகான ஃபோட்டோ, இந்த சீனிக் வால்பேப்பரில் வர மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கூட. இந்த பீச் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த இடம் பாருங்கள், பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்னும் 1 hour இருக்குது நாங்கள் இந்த கேம்பிங் பிளேஸ்க்கு போகிறதுக்கு. நல்ல க்ளோஸ்அப் வியூ. இது இன்னொரு வியூ பாயிண்ட்.
அப்படியே வானமும் மேகமும் பீச்சும் தண்ணியும் மேகமும் அப்படியே ஒன்று சேர்ற மாதிரி இருக்கு இந்த இடம். இது வந்து மெக்வே ஃபால்ஸோட பக்கத்தில் இருக்க அழகான வியூ பாயிண்ட். இதுக்கு பக்கத்தில் தான் ஒரு 1000 feet தூரத்தில் மெக்வே ஃபால்ஸ் இருக்குது, அவங்க அதையும் பார்க்கலாம். இதுதாங்க அந்த மெக்வே ஃபால்ஸ், பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏஒன்லேயே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சால்வங்னு ஒரு சிட்டி இருக்குது. நாங்கள் 2019 வந்து இந்த சால்வங் சிட்டிக்கு போயிருந்தோம். அது ஒரு டேனிஷ் வில்லேஜ். அங்கே தான் வந்து போகும்போது இந்த அழகான சீனரி பார்த்தோம். அப்போ வந்து நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்தும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த பிக்ஸ்பி பிரிட்ஜு. இது வந்து ஸ்ப்ரிங் சீசனில் எடுத்த பிக்சர்ஸ். இந்த வெதர் வந்து சன்னியாக இருக்கும்போது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், இது வந்து ரொம்ப சீனரி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு ரோட்ரு போகணுன்னா இந்த ரோட்டில் கண்டிப்பாக போகலாம். அதே சமயம் ரோட் க்ளோஷர்லாம் நிறையா இருக்கும், செக் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ நம்ம வந்து இந்த டன்னலுக்குள்ளே போக போகிறோம். அங்கே பாருங்கள் எப்படி பாறையிலே வந்து கட் பண்ணியிருக்காங்க அழகாக. இந்த பாறையெல்லாம் சரியாமல் இருக்கிறதுக்கு அதில் நல்ல வலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும் இந்த டனல் தாண்டதுக்கப்புறம். இதை பாருங்கள் வலை போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து லோஸ் பேத்ரேஸ் நேஷ்னல் ஃபாரஸ்ட்க்கு வந்தாச்சு. இங்கே தாங்க வந்து பிளாஸ்கிட் க்ரீக் கேம்ப் கிரவுண்ட் இருக்குது. இங்கே தான் வந்து கேம்பிங் பண்ண போகிறோம். இந்த கேம்பிங்கில் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கேம்பிங்க்கு எப்படியெல்லாம் பேக் பண்ணணும், இந்த CA1 சீனிக் பிளேஸ் பார்க்குறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா உவகை யூஎஸ்ஏக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். Part 2 வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. மகிழ்வித்து மகிழலாம்.